இங்க ஒரு அமைச்சர் இருக்கார் அமைச்சர் பேர் உங்களுக்கு தெரியும் மனோ தங்கராஜ் மனுஷன் ஒரு பதிவு போட்டுந்தார் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க மோடி அவர்கள் பாராளுமன்றத்தின் முன்பு சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குறாங்க அந்த பதிவை போட்டுட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் கேக்குறாங்க மூச்சிருக்கா உயிர் இருக்கான் ஐயா உண்மையை சொல்லணும்னா மோடி அவர்களுடைய காலில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு கூட நீங்கள் தகுதி இல்லை பாஜக கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடியின் கால் நகம் தூசிக்கு கூட நீங்கள் தகுதி இல்லாத ஆள் என்று திமுக அமைச்சர் மனோ தங்கராஜை சரமாரியாக விமர்சித்து பேசியுள்ளார் சில தினங்களுக்கு முன்பாக திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தின் முன் விழுந்து வழங்கியதை குறித்து மூச்சு இருக்கிறதா உயிர் இருக்கிறதா என்று இணையத்தில் பதிவிட்டிருந்தார் இதற்கு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களின் கால் தூசிக்கு கூட நீ எல்லாம் ஆள் கிடையாது என்று பதிலடி கொடுத்துள்ளார் குமரி மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் குமரி சங்கம் நிகழ்ச்சி நாகர்கோவிலில் நாகராஜா கோவில் திடலில் நடந்தது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் தங்கினார் முன்னாள் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் ஜனதா சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி எம்எல்ஏ ஆகியோர் பேசினர் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் பேசியது 1969 காமராஜர் குமரி மண்ணில் போட்டியிட்ட போது கருணாநிதி நாடார் சமூகத்தை இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் என பிரித்தார் அதையெல்லாம் தாண்டி காமராஜர் வெற்றி பெற்றார் அப்பொழுது கருணாநிதியிடம் கருத்து கேட்டதற்கு நடந்தது பாராளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் என்றார் அந்த சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தும் கட்சி திமுக அதன் பிறகு 1971 நடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கருணாநிதி குமரிக்கு வரவில்லை ஏன் என கேட்டதற்கு நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லை என்றார் அதே சமயம் இங்கு பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடி குமரி மாவட்டத்தை தனது சொந்த மாவட்டமாக பாவித்தார் மேலும் அவர் பேசுகையில் புதிய பாராளுமன்ற கட்டிடம் முன் பிரதமர் சாஷ்டாங்கமாக வழங்கியதை அமைச்சர் மனோ தங்கராஜ் மூச்சிருக்கிறதா உயிரிருக்கிறதா என கேட்டுள்ளார் இவரை கயிற்றில் கட்டி கடலில் போட்டால் கூட கடல் ஏற்றுக்கொள்ளாது மோடி காலில் உள்ள நகத்தில் இருக்கும் அழுக்குகள் கூட அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தகுதி இல்லை எனவே அடுத்த தேர்தலில் அவர் டெபாசிட் கூட கிடைக்காமல் தோற்றார் என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்